Pancreas. Islets of Langerhans. Pancreas is an elongated yellowish gland situated in the loop of the stomach and duodenum. It is exocrine and endocrine in nature. The exocrine pancreas secretes pancreatic juice, which plays a role in the digestion, while the endocrine portion is made up of islets of Langerhans. The islets of Langerhans consist of two types of cells, namely alpha cells and beta cells. Alpha cells secrete the glucagon and beta cells secrete insulin. Kanayam, that is Langerhans thittukal. Kanayam vandu iraippaikkulla duodenathilum manja color la vandu manjal nerathila neel vaattathil kaanapadakoodiya oru surappi. Idu naalamulla matrum naalamilla surappiyaga irandu valigalilum seyalpadugirathu. இந்த கணையத்தின் நாளமுள்ள பகுதியை கணைய நீரை சுரக்கிறது. இது உணவு செரித்தலில் மிக முக்கிய பங்கு. இந்த கணைய நீரானது உணவு செரித்தலில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. நாளமில்லா சுரப்பு பகுதியானது லங்கர்கான் திட்டுக்கள். நாளமுள்ள பகுதி கணைய நீரை சுரக்குது. நாளமில்லா பகுதி லங்கர்கான் திட்டுக்கள் எனப்படுகிறது. இந்த லங்கர்கான் திட்டுக்கள்லாம் ஆல்பா செல் பீட்டா செல்னு இரண்டு வகையான செல்களை கொண்டுள்ளது. ஆல்பா செல்கள் வந்து குளுக்ககான் ஹார்மோனையும் பீட்டா இன்சுலின் ஹார்மோனையும் சுரக்கின்றன. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஹார்மோன்ஸ். எ பேலன்ஸ் பிட்வீன் த இன்சுலின் அண்ட் குளுக்ககான் ப்ரொடக்ஷன் இஸ் நெசசரி டு மெயின்டைன் த பிளட் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் இன்சுலின். இன்சுலின் ஹெல்ப்ஸ் இன் த கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் டு கிளைகோஜன், which is stored in the liver and skeletal muscles. கணைய ஹார்மோன்களுடைய பணிகள். இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை பராமரிக்க இன்சுலின் குளுக்ககான். இந்த சுரப்பினை வந்து சம அளவில் நிலைநிறுத்துவது மிக அவசியம். ஃபஸ்ட்டு இன்சுலின். இன்சுலின் முதல்ல குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி கல்லீரல்லையும் தசைகள்லையும் சேமிக்குது. Second, it promotes the transport of glucose into the cells. செல்களுக்குள் குளுக்கோஸ் செல்வதை ஊக்குவிக்கிறது. It decreases the concentration of the glucose in the blood. இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது. குளுக்ககான் helps in the breakdown of glycogen to the glucose in the liver. குளுக்ககானது கல்லீரலில் கிளைகோஜன் குளுக்கோஸாக மாற்றமடைய உதவுகிறது. இட் இன்க்ரீஸ் த பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ். இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கிறது. தென் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். த டெஃபிசியன்சி ஆஃப் இன்சுலின் காசஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை இன்க்ரீஸ் இன் த பிளட் சுகர் லெவல், தட் இஸ் ஹைப்பர் கிளைசீமியா. Excretion of excess glucose in the urine, that is glycosuria. Frequent urination, that is polyuria. Increased thirst, polydipsia. Increase in the appetite, polypagia. Diabetes mellitus. Insulin surappil குறைபாடு ஏற்படுவதால் உண்டாவது diabetes mellitus. இந்த குறைபாட்டின் காரணமாக இரத்த சர்க்கரை அளவு என்ன செய்யணும், அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கக்கூடியதற்கு ஹைபர் கிளைசீமியா என்ற பெயர். அடுத்து சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறும், அதற்கு கிளைகோசூரியா என பெயர். அடிக்கடி சிறுநீர் கழித்தல் ஏற்படும், அதற்கு பாலியூரியா என்ற பெயர். அடிக்கடி தாகம் எடுக்கும், அதற்கு பாலிடிப்சியா என்ற பெயர். அடிக்கடி பசி எடுக்கும், அதுக்கு பாலிபேகியா என்ற பெயர். இந்த கிளைகோசூரியா, பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேகியா போன்ற அறிகுறிகள் டயாபெட்டிஸ் மெலிட்டஸில் ஏற்படும். செகண்ட் கிளாண்ட் இஸ் நெக்ஸ்ட் அட்ரீனல் கிளாண்ட். த அட்ரீனல் கிளாண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் அபவ் த ஈச் கிட்னி. தே ஆர் ஆல்சோ கால்டு சுப்ராரீனல் கிளாண்ட்ஸ். They are also called suprarenal glands. The outer part is the adrenal cortex. Inner part is the adrenal medulla. The two distinct parts are structurally and functionally different. Adrenal cortex.
Adrenal cortex consists of 3 layers. They are zona glomerulosa, zona fasciculata, zona reticularis. Then hormones of adrenal cortex. The hormones secreted by the adrenal cortex are corticosteroids. They are classified into 2 types, glucocorticoids, mineralocorticoids. அட்ரீனல் சுரப்பி. ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் மேற்புறத்தில் அட்ரீனல் சுரப்பிகள் அமைந்துள்ளன. இவை சிறுநீரக மேல் சுரப்பிகள் என்றும் அழைக்கப்படுது. சுப்ரா ரீனல் கிளான்ஸ். இதனுடைய வெளிப்பகுதி அட்ரீனல் கார்டெக்ஸ், உட்பகுதி அட்ரீனல் மெடுல்லா. இந்த இரண்டு பகுதிகளும் அமைப்பு மற்றும் பணிகளில் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட், வேறுபடுகிறது. அமைப்புலையும் பணிகளையும் வேறுபடுது. அட்ரீனல் கார்டெக்ஸ். அட்ரீனல் 3 வகையான செல் அடுக்குகளால் ஆனது. ஜோனா கிளாமருலாசா, ஜோனா பாசிகுலேட்டா, ஜோனா ரெடிகுலாரிஸ். அட்ரீனல் கார்டெக்ஸ் வந்து 2 வகையான ஹார்மோன்களை சுரக்குது, குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோ கார்டிகாய்ட்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்ரீனோ கார்டிகாய்ட் ஹார்மோன். குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ். த குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் செக்ரீட்டட் பை த சோனா ஃபெசிகுலேட்டா ஆர் கார்டிசோல் அண்ட் கார்டிகோஸ்டிரோன். தே ரெகுலேட் த செல் மெட்டபாலிசம். இட் ஸ்டிமுலேட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் த கிளைகோஜன் இன் த லிவர். இட் இஸ் அன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட். த குளுக்கோ கார்டிகாய்டுகள் இந்த சோனா பாலி ஃபாசிகுலேட்டாவில் ரத்தம் சுரக்கும்போது குளுக்கோ கார்டிகாய்டுகளான கார்டிசோல் மற்றும் கார்டிகோஸ்டிரான். இது செல்களில் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிற செல் மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுது. கல்லீரலில் கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றுவதை தூண்டுகிறது. அலர்ஜி மற்றும் ஒவ்வாமை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட்டாக செயல்படுகிறது. தென் மினரலோ கார்டிகாய்ட்ஸ். த மினரலோ கார்டிகாய்ட்ஸ் செக்ரீட்டட் பை த ஜோனா கிளாமருலோசா இன் அல்ட்ரோஸ்ட்ரான். த மினரலோ கார்டிகாய்ட்ஸ் ஹெல்ப்ஸ் டு reabsorb the sodium ions from the renal tubules. It causes increased excretion of potassium ions. It regulates the electrolytic balance, body fluid volume, osmotic pressure and blood pressure. Mineralocorticoids zona glomerulosa vil ulla mineralocorticoids surakkum hormone aldosterone. சிறுநீரக குழல்களில் சோடிய அயனிகளை மீள் உறிஞ்சுதலுக்கு உதவுகிறது. ரீ அப்சார்ப் த சோடியம் அயான். அதிகப்படியான பொட்டாசிய அயனிகளை வெளியேற்ற காரணமாகிறது. மின் பகுப்பொருட்களின் சமநிலை, நீர்ம அளவு, ஜவ்வூடு பரவல் அழுத்தம் மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகிறது. நெக்ஸ்ட், அட்ரீனல் மெடுல்லா. த அட்ரீனல் மெடுல்லா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் க்ரோமாஃபின் செல்ஸ். They are richly supplied with the sympathetic and parasympathetic nerves. Hormones of adrenal medulla. It secretes 2 types of hormones, namely epinephrine or adrenaline, norepinephrine or noradrenaline. They are together called emergency hormones. Both of them together called emergency hormones. It is produced during the conditions of stress, emotion. Hence, it is also referred to, underline the word, flight, fright and fright hormone. Underline the word, flight, fright and fight hormone. Adrenal medulla. Romorphin செல்களாலான இந்த பகுதி பரிவு மற்றும் எதிர்ப்பரிவு. Sympathetic and parasympathetic nerve. அட்ரீனல் மெடுல்லா சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் எபினெப்ரின் அல்லது அட்ரீனலின், நார் எபினெப்ரின் ஆர் நார் அட்ரீனலின்.
இந்த ரெண்டு ஹார்மோன்களுமே பொதுவாக அவசர கால ஹார்மோன்கள் அழைக்கப்படுது. அதனால இவை மன அழுத்தம் உணர்ச்சி வசப்படும் காலங்களில் உற்பத்தி ஆகிறது. எனவே இந்த ஹார்மோன்கள் சண்டை பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன்கள் என அழைக்கப்படும். Functions of adrenal medullary hormones. Functions of epinephrine or adrenaline. It promotes the conversion of glycogen to glucose to the liver and the muscles. Increases the heartbeat and blood pressure. Then it increases the rate of the respiration by dilation of the bronchi and the trachea. It causes the dilation of pupil in the eye. It decreases the blood flow through the skin. Adrenal medulla and the surakkakudiya hormone udaiya panigal epinephrine oda panigal kallirella thasaigalla ulla glycogen eda convert pannuduna glucose a convert pannudhu idhaya thudippu ratha alutham heartbeat mattum blood pressure rendai enna seiyapadudha adhigarikkirathu. மூச்சுக்குழல் மற்றும் மூச்சு சிற்றறை ஆகியவற்றை விரிவடைய செய்வதன் மூலம் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சுவாச வீதத்தை அதிகப்படுத்துகிறது. கண் பார்வைய டைலேஷன் ஆஃப் பீப்புள் இன் த ஐ கண் பார்வையை விரிவடைய செய்கிறது. தோல் அடியினில் செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை என்ன பண்ணுதுன்னா குறைக்கிறது. நார் எபினெப்ரின் ஆர் நார் அட்ரினலின் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் சிமிலர் டு தோஸ் ஆஃப் த எபினெப்ரின். நார் எபினெபிரினுடைய பணி பெரும்பாலான செயல்கள் எபினெபிரின் செயல்களை ஒத்திருக்கிறது. Then reproductive glands, gonads. The sex glands of two types of testes and ovaries. Testes are present in male while the ovaries are present in the female. First one, testes. Testes are the reproductive gland of the male. They are composed of seminiferous tubules. Underline the word seminiferous tubules. Leydig cells are the seroti cells. What is Leydig cells? Leydig cells form the endocrine part of the testes. They secrete the male sex hormone called testosterone. Underline the Leydig cells. Functions of testosterone. It influences the process of spermatogenesis. It stimulates the protein synthesis and controls the muscular growth. It is responsible for the development of secondary sexual characters, that is distribution of hair on the body, on face, deep voice pattern, etc. இனப்பெருக்க சுரப்பிகள் இரண்டு வகைப்படும். ஆண்களில் விந்தகம் மற்றும் பெண்களில் அண்டகம். விந்தகம் டெஸ்டிஸ்னா இவை ஆண்கள் இனப்பெருக்க சுரப்பி. விந்தகம் செமினிபரஸ் குழல்களானது லீடிக் செல்கள் மற்றும் செர்டோலி செல்களை கொண்டிருக்கு. நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது. டெஸ்டிரோஸ்டிரான் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்குது. இந்த டெஸ்டோஸ்டிரானுடைய பணிகள் என்னென்னா விந்து செல் உற்பத்தியில் பங்கேற்குது, புரத உற்பத்தியினை தூண்டி தசை வளர்ச்சியை ஊக்குவிக்குது, இரண்டாம் நிலை பால் பண்புகளுடைய முகத்தில் ரோமங்கள் வளர்தல், குரலில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஆகியவற்றை வளர்ச்சிக்கு காரணமாகிறது. நெக்ஸ்ட் ஓவரி. த ஓவரிஸ் ஆர் த ஃபீமேல் கொனாட்ஸ் லொக்கேட்டட் இன் த பெல்வி கேவிட்டி ஆஃப் த அப்டாமன். அண்டர்லைன் த வேர்ட் பெல்வி கேவிட்டி ஆஃப் த அப்டாமன். தே செக்ரீட் த ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். தே ஆர் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான். Estrogen is produced by the Graafian follicles. Underline the word Graafian follicles of the ovary and progesterone from the corpus luteum. Progesterone from the corpus luteum that is formed in the ovary from the ruptured follicle during the ovulation. அண்டகம் பெண்ணின பெருக்க சுரப்பியான அண்டகங்கள் பெண்களின் அடிவயிற்றில் இடுப்பெலும்பு பகுதியில் அமைந்துள்ளன. இவை சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்ட்ரான்.
ஈஸ்ட்ரோஜன் வந்து வளர்ச்சி உறும் அண்டத்தில் உள்ள கிராபியன் செல்களால் சுரக்கப்படுகிறது. புரோஜெஸ்ட்ரான் அண்டம் விடுபடும் போது பிரியக்கூடிய பாலிக்கிள் செல்களால் உருவாக்கப்படுகிறது, அதாவது கார்பஸ் லூட்டியத்தில் உற்பத்தி ஆகிறது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன், இட் பிரிங்ஸ் அபவுட் த சேஞ்சஸ் தட் அக்கர் டியூரிங் பியூபர்டி. இட் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஊஜெனிசிஸ். இட் ஸ்டிமுலேட்ஸ் த மெச்சுரேஷன் ஆஃப் த ஓவேரியன் ஃபாலிக்கிள்ஸ் இன் த ஓவரி. இட் ப்ரமோட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், பிரஸ்ட் டெவலப்மெண்ட், ஹை பிச்சர் வாய்ஸ் எக்ஸெட்ரா. ஈஸ்ட்ரோஜனுடைய பணிகள், இது பருவமடைதல் உடல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, அண்ட செல் உருவாக்கத்தை துவக்குகிறது, அந்த பாலிக்கிள் செல்கள் முதிர்வடைவதை தூண்டுகிறது, இரண்டாம் நிலை வளர்ச்சியான பால் பண்புகளுடைய வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிறது. தென் தைமஸ் கிளாண்ட். தைமஸ் இஸ் பார்ஷியலி அண்ட் எண்டோகிரைன் கிளாண்ட் அண்ட் பார்ஷியலி இன் த லிம்பாய்டு கிளாண்ட். இட் இஸ் லொக்கேட்டட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த chest covering the lower part of the trachea. Thymosin is the hormone secreted by the thymus gland. Thymosin. Functions of thymosin. It has a stimulatory effect on the immune system, immune functions. It stimulates the production and differentiation of lymphocytes. Thymus surapi naalamilla surapi agavum ninneer urupavum payanpadugirathu. Marbin mel purathil moochukkulude keel purathila otti amindirukke inda surapi thymosin endra hormone surakkirathu. Thymosinude panigal noy thadai kaapu mandalathin seyalpaadugalai thoondugirathu. ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட் ஆன் த இம்யூன் ஃபங்க்ஷன், நோய் தடைக்காப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டுகிறது, மற்ற லிம்போசைட்டுகள் உருவாவதையும் வேறுபடுதலையும் தூண்டுகிறது. ஸ்டிமுலேட்ஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் த லிம்போசைட்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹவ் டு ஸ்டடி த புக் பேக் குவஸ்டின்ஸ்.